அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். 9ஆம் வகுப்பு கணக்கு பாடத்துல ஏற்கனவே 3 பயிற்சிகள் படிச்சிருக்கிறோம். அதாவது 5.3 வரைக்கும் நாம பார்த்திருக்கிறோம். இனி அடுத்ததா ஒரு தலைப்பு, ஒரு கோட்டு துண்டை 3 சமக்கூறிடும் புள்ளிகள், பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரைசெக்ஷன் ஆஃப் அ லைன் செக்மெண்ட். ஒரு கோட்டு துண்டை 3 சமமா பிரிக்கிற புள்ளிகள். யோசிச்சு பாருங்க, 3 சமமா பிரிக்கணும் அப்படின்னா எத்தனை புள்ளி இடையில வேணும் அப்படின்னு. ஸோ இப்படி ஒரு கோட்டு துண்டு இருக்குது அப்படின்னாவே, இப்ப இந்த கோட்டு துண்டை வந்து ஏபி அப்படிங்கிறது ஒரு கோட்டு துண்டு, இதை 2 சமபங்கா பிரிக்கணும் அப்படின்னா நடுவுல 1 புள்ளி இருந்தா போதும். ஸோ 1 புள்ளி இருந்தாவே 2 துண்டா பிரிச்சிடும். நம்ம அந்த கிராம பகுதியில சொல்லுவாங்க, என்ன வெட்டு 1னா துண்டு 2 ஆயிரும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி 1 புள்ளி இருந்தாவே அதை 2 பங்கா பிரிக்க முடியும், 2 பாகமா பிரிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கோட்டு துண்டை 3 சமபாகமா பிரிக்கணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இங்க அதான் கொடுத்துருக்குறாங்க. இங்க 2 சமபாகமா பிரிக்கிறோம்னா அது நடுப்புள்ளியா இருக்கும், அதை இரு சமக்கூறிடும் புள்ளி, அது அந்த கோட்டு துண்டுகளினுடைய முனை புள்ளிகளின் நடுப்புள்ளியா இருக்கும். இதே ஏபிங்கிறது ஒரு கோட்டு துண்டு பாருங்க, இதைய x1, y1 எடுத்துக்கலாம். இந்த பிங்கிற புள்ளிய x2, y2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோட்டு துண்டை 3 சமபாகமா பிரிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 2 புள்ளி தேவை, பிங்கிறது ஒரு புள்ளி, கியூங்கிறது ஒரு புள்ளி. இப்போ இந்த 2 புள்ளி இருந்தாவே அது 3 துண்டா பிரிக்கும். இதுல முக்கியம் என்னன்னா, இந்த 3மே சம நீளமா இருக்கணும். அதான் இங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏவுல இருந்து பி வரைக்கும் உள்ள தூரம், பில இருந்து கியூ வரைக்கும் உள்ள தூரம், கியூல இருந்து பி வரைக்கும் உள்ள தூரம், 3 தூரங்களும் சமமா இருக்கணும். அதாவது ஏபி ஈக்குவல் டு பிக்யூ ஈக்குவல் டு கியூபி, இந்த 3மே சமமா இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அது ஏபிங்கிற கோட்டு துண்டை இந்த பிங்கிற புள்ளியும் கியூங்கிற புள்ளியும் என்ன 3 சமபங்கா பிரிக்குது அப்படின்னு அர்த்தம். அதுதான் 3 சமக்கூறிடும் புள்ளிகள். இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்ப இந்த பிங்கிற புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எடுத்துக்கோங்க, யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த பிங்கிற புள்ளிக்கு இந்த பக்கம் 1 பங்கும் இந்த வலது பக்கம் 2 பங்கும் இருக்குது. ஸோ இதுதான் பிங்கிற புள்ளி அப்படின்னா பாருங்க, இந்த பிங்கிற புள்ளிக்கு இந்த பக்கம் 1 பங்கு இருக்குது, இந்த பக்கம் இதொரு பங்கு. மொத்தம் எத்தனை பங்கு இருக்குது, 2 பங்கு இருக்குது. அதனால இந்த பக்கம் 2 பங்கு இருக்குது இல்லையா, அதால இந்த x1 பெருக்கிக்கணும், 2x1. இப்ப இந்த பக்கம் 1 பங்கு இருக்குது இல்லையா, அதால இந்த x2 பெருக்கிக்கணும், 1x2. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பங்கு. அதே மாதிரிதான் என்ன, இந்த பக்கம் 2 பங்கு இருக்குது, அந்த 2 இந்த y1 பெருக்கிக்கலாம், 2y1 கூட்டல். இந்த சைடு இந்த இடது பக்கம் 1 பங்கு இருக்குது, அதனால வலது பக்கம் இருக்கிற y2 பெருக்க 1y2. பை மொத்தம் 3 பங்கு. இதுதான் பிங்கிற புள்ளியின் ஆயத்தொலைவு. ஸோ இதே மாதிரிதான் கியூங்கிற புள்ளியின் ஆயத்தொலைவு கண்டுபிடிக்கிறோம். ஸோ கியூங்கிற புள்ளியின் ஆயத்தொலைவு அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இதான் இந்த புள்ளி, இதுதான் கியூங்கிற புள்ளி. ஸோ இந்த பக்கம் 2 பங்கு இருக்குது, இந்த பக்கம் 1 பங்கு இருக்குது இல்லையா, இந்த 1 பங்கால இங்க இருக்கிற x1 பெருக்கு, 1x1 பிளஸ் இங்க 2 பங்கு இருக்குது இந்த சைடு, இந்த 2 இதைய பெருக்கிக்கீங்க, 2x2 பை மொத்தம் 3 பங்கு. அதே மாதிரிதான் ஒய்யச்சு தொலைவு கண்டுபிடிக்கிறதுக்கும் அதே மாதிரி, இந்த கியூக்கு வலது பக்கம் 1 பங்கு இருக்குது, ஸோ 1 × y1. ஸோ இந்த கியூவுக்கு இடது பக்கம் 2 பங்கு இருக்குது, அதனால 2 × y2 மொத்தம் 3 × y3. இதுதான் கியூங்கிற புள்ளி. ஸோ பிங்கிற புள்ளியும் கியூங்கிற புள்ளியும் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது இல்லையா. ஸோ ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சோம் அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப கவனிங்க, இதே விவரத்தை மறுபடியும் நாம போடலாம். இப்போ இது ஒரு கோட்டு துண்டு பாருங்க,
இது ஏ அப்படிங்கிற புள்ளி எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன், இது பி அப்படிங்கிற புள்ளி எக்ஸ் டூ கமா ஒய் டூ. இந்த கோட்டு துண்டை மூன்று சமபங்கா பிரிக்கணும்னா இடையில ரெண்டு புள்ளி வேணும். பிங்கிறது ஒரு புள்ளி, கியூங்கிறது இன்னொரு புள்ளி. இப்ப இந்த மூணுமே சம அளவு தான், இதுவும் ஒரு பங்கு தான், இதுவும் ஒரு பங்கு தான், இதுவும் ஒரு பங்கு தான், மூன்றுமே சம அளவு இல்லையா. அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிங்கிற புள்ளியின் ஆயத்தொலைவு மட்டும் வேணும். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இந்த பிங்கிற புள்ளிக்கு இந்த பக்கம் ஒரு பங்கு இருக்குது, இந்த பக்கம் மொத்தம் எத்தனை பங்கு இருக்குது, ரெண்டு பங்கு இருக்குது. அதனாலதான் நான் இப்படி ஒரு கோடு போட்டு காட்டுறேன். இந்த பிங்கிற புள்ளிக்கு இந்த இடது பக்கம் வலது பக்கம் பார்த்தா அப்படின்னா இடது பக்கம் ஒரு பங்கு இருக்குது, இந்த வலது பக்கம் ரெண்டு பங்கு இருக்குது. ஸோ அப்படின்னா இந்த ரெண்டு பங்கால இடது பக்கம் இருக்கிற எக்ஸ் ஒன் அப்ப இருக்கு ரெண்டு எக்ஸ் ஒன், இந்த ஒன்னால வலது பக்கம் இருக்கிற எக்ஸ் டூ அப்ப இருக்கு கூட்டல் ஒரு எக்ஸ் டூ பை மொத்தம் மூணு பங்கு. இதேதான் இந்த ரெண்டால இங்க இருக்கிற ஒய் ஒன் அப்ப இருக்குங்க ரெண்டு ஒய் ஒன், இந்த ஒன்னால இந்த பக்கம் இருக்கிற ஒய் டூ அப்ப இருக்குங்க ஒரு ஒய் டூ மொத்தம் மூணு இல்லையா. இதேதான் இப்படி ஒரு கோட்டு துண்டு இருக்குது, கவனிங்க, இது ஒரு கோட்டு துண்டு. ஸோ இது பிங்கிற புள்ளி எக்ஸ் டூ கமா ஒய் டூ, இது ஏங்கிற புள்ளி இல்லையா எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன். இப்போ இந்த கியூங்கிற புள்ளியத்தான் நாம கண்டுபிடிக்க போறோம். கியூங்கிற புள்ளி இங்க இருக்குதுன்னு வச்சுக்கோ, இப்ப இந்த பக்கம் ரெண்டு பங்கு இருக்குது, இந்த பக்கம் ஒரு பங்கு தான் இருக்குது, ஏன்னா பிங்கிற புள்ளி இங்கதான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ரெண்டு பங்கு, இது ஒரு பங்கு, இது ஒரு பங்கு, மொத்தம் ரெண்டு பங்கு, இந்த பக்கம் ஒரு பங்கு தான் இருக்குது. ஸோ அப்படின்னா இந்த கியூங்கிற புள்ளி வேணும் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற ஒரு பங்கால இங்க இருக்கிற எக்ஸ் ஒன்ன பெருக்கு ஒரு எக்ஸ் ஒன், இந்த பக்கம் இருக்கிற ரெண்டால ஆப்போசிட்ல இருக்கிற எக்ஸ் டூ அப்ப இருக்கு ரெண்டு எக்ஸ் டூ பை மொத்தம் மூணு பங்கு ரெண்டு பிளஸ் ஒன். அதே மாதிரிதான் இந்த ஒன்னு இன்ட்டு ஒய் ஒன் கூட்டல் ரெண்டு இன்ட்டு ஒய் டூ பை ரெண்டு பிளஸ் ஒன்னுன்னா மூணு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கியூங்கிற புள்ளியின் ஆயத்தொலைவு, இது பி என்ற புள்ளியின் ஆயத்தொலைவு. ஸோ இப்ப ஒரு கோட்டு துண்டை மூன்று சமபாகங்களா பிரிக்கணும் அப்படின்னா பிங்கிற ஒரு புள்ளி தெரியணும், கியூங்கிற ஒரு புள்ளி, ரெண்டு புள்ளி தேவை இல்லையா. ஸோ அதுல முதல் புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபார்முலா ரெண்டு எக்ஸ் ஒன் பிளஸ் ஒரு எக்ஸ் டூ பை த்ரீ, அதே மாதிரி ரெண்டு ஒய் ஒன் பிளஸ் ஒரு ஒய் டூ பை த்ரீ. இது இந்த முதல் புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு, இங்க பி கியூன்னு இருக்கிற எல்எம்னு இருக்கலாம், என்ன எக்ஸ் ஒய்னு இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். இப்படி இந்த முதல் புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபார்முலா, இந்த ரெண்டாவது புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபார்முலா. அதாவது என்னது, எக்ஸ் ஒன் கூட்டல் ரெண்டு எக்ஸ் டூ பை த்ரீ கமா ஒய் ஒன் கூட்டல் ரெண்டு ஒய் டூ பை த்ரீ. ஸோ சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா முதல் புள்ளி வேணும்னா இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத ரெண்டால பெருக்கணும், இதே இந்த ரெண்டாவது புள்ளி வேணும்னா இந்த ரெண்டாவதுல இருக்கிறத தான் ரெண்டால பெருக்கணும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நடுப்புள்ளி அப்படின்னா எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பை டூ ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ பை டூ அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இப்ப இதுலயே இதை அடிப்படையா வச்சுக்கிட்டு இந்த மூன்று சமக்கூறிடும் புள்ளி வேணும் அப்படின்னாங்கன்னா, ஸோ நம்ம என்ன செய்யலாம் மூன்று சமக்கூறிடும் புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஒன்ன என்ன செய்யலாம் நாம, இப்ப இந்த மூன்று சமக்கூறிடும் புள்ளின்னா ரெண்டு புள்ளி வேணும், என்ன இப்படி முதல் புள்ளி வேணும்னா, ஸோ இதைய ரெண்டால பெருக்கிக்கணும் ஒன்ன கூட்டிக்கணும். அதே மாதிரிதான் இங்கேயும் இதே, இது முதல் புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் டூவையும் ஒய் டூவையும் தான் ரெண்டால பெருக்கணும். இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது புள்ளி கியூ வேணும்னா இதே தான் எக்ஸ் ஒன் இதை ரெண்டால பெருக்கணும் பிளஸ் எக்ஸ் டூ பை, சாரி மாத்தி சொல்லிட்டு பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முதல் புள்ளி இப்ப நடுப்புள்ளி ஃபார்முலாவை எழுதிக்குங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல் புள்ளி இது பீனுங்க நாம வச்சிருக்கிறோம், இந்த முதல் புள்ளி வேணும்னா இங்க முதல் புள்ளியில ரெண்டால பெருக்கிக்கங்க இங்கோட ஒன்னா கூட்டிக்குங்க. இதே இந்த நடுப்புள்ளி ஃபார்முலாவில இருந்து என்ன ஈஸியா நாம கொண்டுட்டு வரலாம் இந்த ரெண்டாவது புள்ளியையும்.
ஸோ எப்படி கொண்டுட்டு வரலாம்? இப்போ இந்த ரெண்டாவது புள்ளி கியூ வேணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? நீங்க இந்த ரெண்டாவது புள்ளி ரெண்டையுமே ரெண்டால பெருக்கிக்கீங்க, கீழே வந்து ஒன்னு சேர்த்திக்கிங்க. ஸோ இதுதான் இந்த ரெண்டு புள்ளிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு எளிமையான ஃபார்முலா. நீங்க ஃபார்முலாவை ஞாபகம் வச்சிட்டாலும் சரி, அல்லது இந்த மாதிரி போட்டு பார்த்து கொண்டு வந்துட்டாலும் சரி, ஏன்னா ஞாபகம் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு டைம் மிச்சமாகும். ஸோ இப்போ ஒரு கோட்டு துண்டை மூன்று சமபங்கா பிரிக்கணும்னா நம்மளுக்கு ரெண்டு புள்ளி தேவை. ஸோ முதல் புள்ளி வேணும்னா ரெண்டு எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பை த்ரீ கமா ரெண்டு ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ பை த்ரீ. இதுலயே இந்த ரெண்டாவது புள்ளி வேணும்னா எக்ஸ் ஒன் பிளஸ் ரெண்டு எக்ஸ் டூ பை த்ரீ, ஒய் ஒன் பிளஸ் ரெண்டு ஒய் டூ பை த்ரீ. முதல் புள்ளி வேணும்னா எக்ஸ் ஒன்னையும் ஒய் ஒன்னையும் ரெண்டால பெருக்கிக்கணும், பை த்ரீ வந்துடும். இதே ரெண்டாவது புள்ளி வேணும்னா எக்ஸ் டூவையும் ஒய் டூவையும் ரெண்டால பெருக்கிக்கணும், பை த்ரீ வந்துடும். இந்த நடுப்புள்ளி ஃபார்முலாவிலிருந்து எளிமையா கொண்டு வந்துக்கலாம். அதைத்தான் உங்க புக்குல கீழே ஃபார்முலாவா கொடுத்துருக்குறாங்க. பாரு எப்படி வந்துச்சுன்னு ஒரு படம் போட்டு விளக்கி சொல்லியிருக்கிறாங்க பாரு. ஸோ இப்போ பிங்கிற புள்ளி தான் முதல் புள்ளி. ஸோ ஃபார்முலா என்ன? எக்ஸ் டூ பிளஸ் ரெண்டு எக்ஸ் ஒன் பை த்ரீ. இங்கே ஒய் டூ கூட்டல் ரெண்டு ஒய் ஒன் பை த்ரீ. இதுதான் பிங்கிற புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இல்லையா? ஸோ இந்த பிங்கிற புள்ளி எங்கே இருக்குதுன்னு பாருங்க. இந்த பிங்கிற புள்ளி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை நீங்க கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம். பாருங்க என்ன சார் இந்த ரெண்டு மாறி இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். அவங்க எக்ஸ் டூவை முன்னாடியும் எக்ஸ் ஒன்னை பின்னாடியும் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதையவே மாத்தி எழுதணும்னா ரெண்டு எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பை த்ரீ ஆமா. அதே மாதிரி ரெண்டு ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ பை த்ரீ. அவங்க எக்ஸ் ஒன்னையும் ஒய் ஒன்னையும் மாற்றி எழுதிக்கிறாங்க, எக்ஸ் டூவை முன்னாடியும் எக்ஸ் ஒன்னை பின்னாடி. மற்றபடி நம்ம போர்டில் எழுதுகிற ஃபார்முலாவும் சரி, இங்கே எழுதிக்கிற ஃபார்முலாவும் சரி, எல்லாமே ஒன்று தான். சரியா? இப்போ முதல் புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா அதான் நான் சொன்னேன் இல்லையா, முதல் புள்ளி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஒன்னையும் ஒய் ஒன்னையும் ரெண்டால் பெருக்கிக்கணும். இதே ரெண்டாவது புள்ளி வேணும் அப்படின்னா இதே நடுப்புள்ளி ஃபார்முலா எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பை டூன்னு போடுவீங்க. அதே மாதிரி ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ பை டூன்னு போடுவீங்க. ஸோ இதே மூன்று சமக்கூறிடும் புள்ளியில ரெண்டாவது புள்ளி வேணும், இந்த கியூ வேணும்னா இந்த எக்ஸ் டூவையும் ஒய் டூவையும் ரெண்டால பெருக்கி கீழே மூணு போட்டுறணும். அதே தான் இங்கே எக்ஸ் ஒன்னையும் எக்ஸ் டூவையும் மாற்றி எழுதி காமிச்சிருக்கிறாங்க. மற்றபடி ஃபார்முலா ஒன்று தான். சரியா? இப்படி நடுப்புள்ளியில ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இப்போ முதல் புள்ளி மூன்று சமக்குறிடுதுனாவே நம்மளுக்கு ரெண்டு புள்ளி வேணும். முதல் புள்ளி வேணும்னா எக்ஸ் ஒன்னையும் ஒய் ஒன்னையும் ரெண்டால பெருக்கிங்க, கீழே மூணு போட்டுருங்க. இதே அதுலேயே ரெண்டாவது புள்ளி வேணும்னா எக்ஸ் டூவையும் ஒய் டூவையும் ரெண்டால பெருக்கிட்டு கீழே மூணு போட்டுருங்க. ஸோ நம்மளுக்கு என்ன மூன்று சமக்குறிடும் ரெண்டு புள்ளிகள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? சரி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிரிவு சூத்திரம், செக்ஷன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப அது என்ன பிரிவு சூத்திரம்? இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு கோட்டு துண்டு, ஏ அப்படிங்கிறது முதல் புள்ளி எக்ஸ் ஒன் காமா ஒய் ஒன், இது ஒரு முனைப்புள்ளி. பி அப்படிங்கிறது இன்னொரு முனைப்புள்ளி எக்ஸ் டூ காமா ஒய் டூங்கிறது இன்னொரு முனைப்புள்ளி. இப்ப இந்த ஏவையும் பியையும் பிரிக்கக்கூடிய ஒரு புள்ளி இருக்குது. ஸோ இந்த ஏவையும் பியையும் பிரிக்கிற மாதிரி இங்க வந்து இடையில இப்படி ஒரு புள்ளி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். என்ன பி அப்படிங்கிற புள்ளி. இப்ப பிங்கிற புள்ளி இரு சமக்குறிடும் புள்ளியும் கிடையாது, மூன்று சமக்குறிடும் புள்ளியும் கிடையாது. இந்த பிங்கிற புள்ளி இந்த ஏபிய ஏதோ ஒரு விதத்துல பிரிக்குது. சரியா? இப்ப இந்த பிங்கிற புள்ளிய எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம் மடங்கு இருக்குது, இந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் மடங்கு இருக்குது அப்படின்னா இந்த பிங்கிற புள்ளியை எப்படி கண்டுபிடிக்கிறது? நாம் இதுக்கு முன்னாடி ஃபார்முலா பார்த்தோம், இந்த பிங்கிற புள்ளி நடுப்புள்ளியா இருந்தா ஃபார்முலா பார்த்தோம் எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பை டூ கமா ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ பை டூ. இப்ப அதே மாதிரி பிங்கிற புள்ளி வந்து மூன்று சமக்குறிடும் புள்ளியில முதல் புள்ளியா இருந்தா ஃபார்முலா பார்த்தோம் ரெண்டு எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பை த்ரீ ஆமா ரெண்டு ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ பை த்ரீன்னு. இதே இந்த பிங்கிற புள்ளி என்ன
இது இந்த மூன்று சமக்கூறிடும் புள்ளியிலேயே ரெண்டாவது புள்ளியா இருந்தா, அத இங்கிருந்தா அந்த கியூன்னு சொல்லி பார்த்தோம், அதுக்கும் ஃபார்முலா தெரியும். மற்றபடி இந்த பி என்பது இரு சமக்கூறிடும் புள்ளியும் கிடையாது, மூன்று சமக்கூறிடும் புள்ளியும் கிடையாது. இது எம் இஸ்டு என் அப்படிங்கிற வீதத்துல இந்த ஏபியை பிரிச்சதுன்னா இந்த பிங்கிற புள்ளியை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுவும் ரொம்ப எளிமை. நாம சொன்ன மாதிரி இந்த பிங்கிற புள்ளி வேணும் அப்படின்னா குறுக்கு பெருக்கல் பெருக்கிற மாதிரி இந்த எம்மால இங்க இருக்கிற எக்ஸ் டூவா பெருக்கிக்கோ, இந்த என்னால இங்க இருக்கிற எக்ஸ் ஒன்னா பெருக்கிக்கோ. அதுதான் என் எக்ஸ் ஒன் பிளஸ் எம் எக்ஸ் டூ. குறுக்கு பெருக்கல் செய்யறோம், என் இன்ட்டு எக்ஸ் ஒன் கூட்டல் எம் இன்ட்டு எக்ஸ் டூ. இப்ப மொத்த பங்கு, இது என் பங்கு இது என் பங்கு, ரெண்டையும் கூட்டிடுங்க எம் பிளஸ் என். அதே மாதிரிதான் ஒய் அச்சு தொலைவு வேணாலும் அப்படித்தான் குறுக்கு பெருக்கல் செஞ்சுக்கலாம். என்னது இந்த என் இன்ட்டு ஒய் ஒன் கூட்டல் இந்த எம் இன்ட்டு ஒய் டூ வை, இந்த ரெண்டையும் கூட்டிட வேண்டியதா. என் பிளஸ் எம்னு எழுதலாம் அல்லது எம் பிளஸ் என் அப்படின்னு எழுதலாம். மீறி போனா புக்ல என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த எம்ம முன்னாடி எழுதியிருப்பாங்க எம் எக்ஸ் டூ பிளஸ் என் எக்ஸ் ஒன் பை எம் பிளஸ் என். அதே மாதிரி எம் ஒய் டூ பிளஸ் என் ஒய் ஒன் பை எம் பிளஸ் என் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. சரியா, அந்த செக்ஷன் ஃபார்முலா கீழே இருக்குது பாருங்க, எம் எக்ஸ் டூ பிளஸ் என் எக்ஸ் ஒன் பை எம் பிளஸ் என் ஆமா எம் ஒய் டூ பிளஸ் என் ஒய் ஒன் பை எம் பிளஸ் என். ஸோ பிரிவு சூத்திரம்னாலும் சரி இந்த குறுக்கு பெருக்கல் மூலமா எளிமையா நாம போட்டுடலாம். பாருங்க மறுபடியும் ஒரு முறை சொல்றேன், இந்த ஃபார்முலா எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஃபார்முலா. ஏங்கிற புள்ளி இது, இது பிங்கிற புள்ளி. ஸோ இது எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன், இது பிங்கிற புள்ளி எக்ஸ் டூ கமா ஒய் டூ. ஸோ இப்ப பிரிக்கிற புள்ளி இந்த ரெண்டுக்கு இடையில இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சரியா, இந்த ஏக்கும் பிக்கும் இடையில தான் இந்த பிரிக்கிற புள்ளி இருக்குது. ஸோ இந்த இடத்துல கூட இருக்கலாம் இந்த பிங்கிற புள்ளி. ஸோ இந்த பீல இருந்து ஏ வரைக்கும் எம் மடங்கு இருக்குது, இந்த பீல இருந்து பி வரைக்கும் என் மடங்கு இருக்குது அப்படின்னா இந்த பீங்கிற புள்ளி வேணும்னா எவ்வளவுதான் குறுக்கு பெருக்கல் செய்ய வேண்டியதுதான். இந்த எம் இன்ட்டு எக்ஸ் டூ கூட்டல் இந்த என் இன்ட்டு எக்ஸ் ஒன் பை எம் பிளஸ் என். ஆமா அதே மாதிரிதான் எம் இன்ட்டு ஒய் டூ கூட்டல் என் இன்ட்டு ஒய் ஒன் ஐ எம் பிளஸ் என். இப்போ இந்த நடுவுல கூட்டல் இருக்கிறதுனால இந்த ரெண்டு முன்ன பின்ன எழுதினாலும் தப்பில்லை, புரிஞ்சுக்குங்க. மனப்பாடம் பண்ணி எழுதுறதை காட்டில் நீங்க புரிஞ்சு எழுதும் போது என் எக்ஸ் ஒன் பிளஸ் எம் எக்ஸ் டூன்னு எழுதினாலும் தப்பு வராது. ஸோ இதுதான் ஒரு கோட்டு துண்டை ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் பிரிக்கக்கூடிய புள்ளியின் ஆயத்தொலைவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. சரியா, அதையத்தான் நம்மளுக்கு மேல கொடுத்துருக்குறாங்க, கீழே வந்து ஃபார்முலாவா கொடுத்துருக்குறாங்க எம் எக்ஸ் டூ பிளஸ் என் எக்ஸ் ஒன் பை எம் பிளஸ் என் கமா எம் ஒய் டூ பிளஸ் என் ஒய் ஒன் பை எம் பிளஸ் என் அப்படின்னு இந்த சிந்தனை களத்துல சொல்லி இருக்கிறாங்க. எம் சமம் என் சமம் ஒன்று அப்படிங்கிறாங்க, எம்மும் என்னமும் ஒன்றுன்னு இருக்குது. இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஏங்கிற புள்ளி, இது பீங்கிற புள்ளி, இந்தலை ஒரு பங்கு இந்தலை ஒரு பங்கு இருக்கிற மாதிரி பிரிக்குது அப்படின்னா இதுவும் ஒரு பங்கு இதுவும் ஒரு பங்குன்னா இந்த புள்ளி என்ன புள்ளியா மாறிடும், நடுப்புள்ளியா மாறிடும். ஸோ நடுப்புள்ளியா மாறிச்சுன்னா ஃபார்முலா என்னது, இதுலயே பிரதியிட்டு பாருங்க, ஒரு எக்ஸ் டூ பிளஸ் ஒரு எக்ஸ் ஒன் பை ஒன்னு பிளஸ் ஒன்னுன்னா ரெண்டு. அதாவது சுருக்கமா சொன்னா எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பை ரெண்டு, அதே மாதிரி ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ பை ரெண்டு. நடுப்புள்ளி ஃபார்முலாவே கிடைச்சிடும், இந்த பிரிவு சூத்திரத்துல இருந்து நடுப்புள்ளி ஃபார்முலாவையே கொண்டு வந்துடலாம். சரியா, சரி ஓகே. சரி அதே மாதிரி கீழே ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ஏபி பிபி ஈக்குவல் டு ஒன்று இஸ்டு ரெண்டு, இது ஏ இது பி. இப்ப ஏபிங்கிறது ஒரு பங்கு, பிபிங்கிறது ரெண்டு பங்கு. பாருங்க இது ஒரு பங்கு இது ரெண்டு பங்கு அப்படின்னா என்ன, தாராளமா இந்த பிங்கிற புள்ளியை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. மற்றும் இன்னொன்னு கொடுத்துருக்குறான், ஏ கியூ இஸ்டு கியூபி அப்படிங்கிறாங்க, கவனிங்க.
இது ஏ இது பி. ஏக்யூ, ஏக்யூங்கிறது ரெண்டு பங்கு, கியூபிங்கிறது ஒரு பங்கு தான். ஏக்யூ ஈஸ்ட் கியூபி, இது ஏக்யூங்கிறது ரெண்டு பங்கு, கியூபிங்கிறது ஒரு பங்கு. ஸோ இது ஏக்யூ, இது ரெண்டு பங்கு, இது ஒரு பங்கு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க. இதுல சொல்லி இருக்கிறான் ஏபி ஈஸ்ட் ஏபி, அதான் இந்த கணக்குல கேட்டிருக்கிறாங்க. ஏபி ஈஸ்ட் ஏபி அப்படிங்கிறாங்க. ஏபிங்கிறது ஒரு பங்கு, ஏபிங்கிறது மொத்தம் எத்தனை பங்கு, மூணு பங்கு. ஸோ இது ஒன்னு ஈஸ்ட் மூணு. ஏக்யூ ஈஸ்ட் ஏபி, இதுல பாருங்க இதுல ஏக்யூ எவ்வளவு, ரெண்டு பங்கு. ஏபி, ஸோ ஏவுல இருந்து பி வரைக்கும் மொத்தம் எத்தனை, இது ஒரு ரெண்டு பங்கு, இது ஒரு பங்கு, மொத்தம் எத்தனை பங்கு, இது மூணு பங்கு. சரியா? ஸோ எளிமையான கணக்குகள் இல்லையா? சரி, இப்போ குறிப்புல ஒரு நாலு பாயிண்ட் முக்கியமா கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இது கணக்கு போடுறதுக்கு உபயோகமா இருக்கும். புள்ளியல் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் மற்றும் எக்ஸ் டூ கமா ஒய் டூ ஐ இணைக்கும் கோட்டு துண்டை எக்ஸ் அச்சு பிரிக்கும் விகிதம் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ. அதே மாதிரி ஒய் அச்சு பிரிக்கும் விகிதம் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் எக்ஸ் டூ. அது என்ன எக்ஸ் அச்சு பிரிக்கும் விகிதம், ஒய் அச்சு பிரிக்கும் விகிதம். இப்ப பாருங்க போர்ட பாருங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய் அச்சு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் அச்சு, இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. இப்ப ஒரு கோட்டு துண்டு இருக்குது இப்படி. ஸோ இங்க இருந்து இது வரைக்கும், ஸோ இது ஒரு புள்ளி, ஏங்கிற புள்ளி எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன். இது பீங்கிற புள்ளி எக்ஸ் டூ கமா ஒய் டூன்னு. இப்போ இது இந்த பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இந்த கோடானது எக்ஸ் அச்சையும் வெட்டுது ஒய் அச்சையும் வெட்டுது. இந்த எக்ஸ் அச்சை வெட்டும் புள்ளி தான் பி. இப்போ இந்த பீங்கிற புள்ளியை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதே மாதிரி இந்த ஒய் அச்சை வெட்டும் புள்ளி, சரி இந்த எக்ஸ் அச்சை வெட்டும் புள்ளியை பின்னு எடுத்துக்கோங்க, இந்த ஒய் அச்சை வெட்டும் புள்ளியை கியூ அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த பீங்கிற புள்ளி எப்படி கண்டுபிடிக்கிறது, கியூங்கிற புள்ளி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை என்ன விகிதத்துல பிரிக்கும்? இந்த கியூங்கிற புள்ளி வந்து இந்த ஏபிங்கிற கோட்டு துண்டை என்ன விகிதத்துல பிரிக்கும், இந்த பீங்கிற புள்ளியானது இந்த ஏபிங்கிற கோட்டு துண்டை என்ன விகிதத்துல பிரிக்கும் அப்படிங்கறத தான் புக்ல கொடுத்துருக்குறாங்க. பாருங்க எக்ஸ் அச்சு பிரிக்கும் விகிதம் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ. இந்த எக்ஸ் அச்சு பிரிக்கும் விகிதம் என்ன பிரிக்குமாமா, மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ. இந்த பீங்கிற புள்ளி என்ன விகிதத்துல பிரிக்குமாமா, ஸோ இங்க வந்து எக்ஸ் அச்சு பிரிக்கும் விகிதம் மைனஸ் ஒன் ஒய் ஒன் பை ஒய் டூ, அல்லது விகிதமா கூட எழுதிக்கலாம். சரியா? மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ. எக்ஸ் அச்சு பிரிக்கும் விகிதம்னா மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ. இதே இந்த ஒய் அச்சில் இருக்கிற புள்ளிக்கும் இது என்ன விகிதத்துல பிரிக்குமாமா, ஸோ மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, கணக்கில் போடுறதுக்கு உபயோகமாக இருக்கும் இல்லையா. ஒரு கோட்டு துண்டை எக்ஸ் அச்சு என்ன விகிதத்தில் பிரிக்கும், மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ. இதே ஒய் அச்சு என்ன விகிதத்தில் பிரிக்கும், மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ. இதைத்தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது, மூன்று புள்ளிகள் ஒரே கோட்டில் அமையும் எனில் ஒரு புள்ளி மற்ற இரு புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டை ஆர் ஈஸ்டு ஒன்னு என்ற விகிதத்தில் பிரிக்கும். பாருங்க மூன்று புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் இருக்குது அப்படின்னா, இப்படி ஒரு நேர்கோடு இருக்குது, இதுல மூணு புள்ளி, இதை இங்க ஒரு புள்ளி, இதை இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி இருக்குது அப்படின்னா ஒரு புள்ளி மற்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டை. ஸோ இந்த புள்ளியானது இந்த ரெண்டு புள்ளிகள் இணைக்கும் கோட்டு துண்டை என்ன விகிதத்தில் பிரிக்கும், ஆர் ஈஸ்டு ஒன்னு. அல்லது இந்த புள்ளி இந்த ரெண்டு புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டை அதே ஆர் இஸ்டு ஒன்னு. மூணு புள்ளியில எந்த ஒரு புள்ளியும் மற்ற இரண்டு புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டை ஆர் இஸ்டு ஒன்னு என்ற விகிதத்தில் பிரிக்கும். இப்படி ஏ பி சி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஏங்கிற புள்ளியானது பிசிஐ ஆர் இஸ்டு ஒன்னு என்ற விகிதத்தில் பிரிக்கும், அல்லது பிங்கிற புள்ளியானது
என்ன ஏசிங்கிற இந்த பிங்கிற புள்ளியானது ஏசிங்கிற கோட்டு துண்டை ஆர்எஸ்டு ஒன்று என்ற விதத்தில் பிரிக்கும், அல்லது சிங்கிற புள்ளியானது ஏபியை இணைக்கக்கூடிய கோட்டு துண்டை ஆர்எஸ்டு ஒன்று என்ற விதத்தில் பிரிக்கும். இப்போ கொடுக்கப்பட்ட மூன்று புள்ளிகளும் ஒரே கோட்டில் அமையும் போது மட்டுமே இந்த பிரிவு சூத்திரம் பயன்படும் என்பதை நினைவில் கொள்ளவும். ஏன்னா மூணு புள்ளியுமே ஒரே நேர்கோட்டில் அமையலைன்னா அது முக்கோணம் ஆயிரும். ஸோ அங்கே வந்து இந்த பிரிவு சூத்திரத்தை பயன்படுத்த முடியாது. இந்த பிரிவு சூத்திரமானது இந்த முக்கோணத்தினுடைய நடுக்கோட்டு மையம், உள்வட்ட மையம், வெளிவட்ட மையம் போன்றவற்றை காண பயன்படுகிறது இல்லையா? இதெல்லாம் நீங்க செய்முறை வடிவியல்ல படிப்பீங்க. நடுக்கோட்டு மையம், உள்வட்ட மையம், வெளிவட்ட மையம் எல்லாம் நீங்க வரைஞ்சே படிப்பீங்க இல்லையா? இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிரிவு சூத்திரம் பயன்படுது கணக்குல. இதே இயற்பியல்ல என்ன பொருளின் பொருண்மை மையம், சமநிலை புள்ளி, இந்த மாதிரி பலவற்றை காண பயன்படுகிறது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இனி அடுத்தது நம்மளுக்கு எடுத்துக்காட்டு கணக்குகள், பயிற்சி கணக்குகள் தான் இருக்குது இந்த சாப்டர்ல. சரியா? இப்படி நம்மளுக்கு இந்த சாப்டர்ல இந்த பகுதியில நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு, இப்போ ஒரு கோட்டு துண்டை இதுக்கு முன்னாடி 5.3 பயிற்சியில பார்த்தீங்க நடுப்புள்ளி காணக்கூடிய சூத்திரம். இப்ப இந்த பயிற்சியில ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறீங்கன்னா ஒரு கோட்டு துண்டை 3 சமபாகமா பிரிக்கிற புள்ளின்னு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? ஒரு கோட்டு துண்டை 3 சமபாகமா பிரிக்கணும் அப்படின்னா 2 புள்ளி வேணும். அதுல முதல் புள்ளி கண்டுபிடிக்கணும்னா 2x1 + x2/3, 2y1 + y2/3 ஃபார்முலா படிச்சீங்க. அதுலயே ரெண்டாவது புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு x1 + 2x2/3, y1 + 2y2/3 அப்படின்னு பார்த்தீங்க. இது வந்து அந்த விகிதம், அதாவது 1:2 விகிதத்துல பிரிக்கிறது தான் பிங்கிற புள்ளி. இதே 2:1 விகிதத்துல பிரிக்கிறத இந்த கியூங்கிற புள்ளி இல்லையா? சோ இந்த பிங்கிற புள்ளியானது 1:2 விகிதத்துல பிரிச்சது, அதை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. கியூங்கிற புள்ளியானது 2:1 விகிதத்துல பிரிச்சது. இது எங்கிருந்தும் கிடைக்கல, புதுசாலாம் கிடைக்கல. யோசிச்சு பாருங்க, இங்கதான் நாம பார்த்தோம் இந்த பிங்கிற புள்ளி இந்த பக்கம் 1 பங்கு, இந்த பக்கம் 2 பங்கு, 1:2. இதே இந்த கியூங்கிற புள்ளி இந்தெல்லாம் 2 பங்கு, இந்தெல்லாம் 1 பங்கு, 2:1 விதத்துல பிரிச்சது. இப்படி 1:2 இல்ல, 2:1 இல்ல, பொதுவா m:n அப்படின்னு இருக்குது. அப்படின்னா இதுக்கு இதே ஃபார்முலா தான், குறுக்கு பெருக்கல் செய்யற மாதிரி. இந்த m×x2 கூட்டல் n×x1/m+n, இதே மாதிரிதான் y அச்சு தொலைவும். இதுக்கு பேர் தான் பிரிவு சூத்திரம், செக்ஷன் ஃபார்முலா. இதுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, இந்த கொடுக்கப்பட்ட புள்ளிகளுக்கு இடையில பிரிக்க புள்ளி இருக்குது அப்படின்னா அது உள்பக்கமாக பிரித்தல்னு அர்த்தம். சில நேரத்துல இந்த பிரிக்கிற புள்ளியானது இந்த கொடுக்கப்பட்ட புள்ளிகளுக்கு வெளியில இருக்கும். இது ஏங்கிற புள்ளி, பிங்கிற புள்ளி. ஆனா இதே இந்த பிரிக்கிற புள்ளி வந்து பாத்தீங்கன்னா இந்த 2க்கும் வெளியில இங்க இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது வெளிப்புறமாக பிரித்தல்னு அர்த்தம். இது அடுத்த வருஷம் நான் நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. சரியா? பிரிவு சூத்திரத்திலேயே 2 வகை இருக்கு. சரி, இப்ப நம்மளுக்கு வந்து உள்பக்கமாக பிரித்தல் தான் இருக்குது. உள்பக்கமாக பிரித்தல்னா கொடுக்கப்பட்ட புள்ளிகளுக்கு இடையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரிக்கிற புள்ளி இருக்கிறது. சரியா? இது பிரிவு சூத்திரம். ஸோ இந்த சூத்திரங்களை நல்லா ஞாபகம் வச்சுட்டு இந்த குறிப்புல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ், 4 பாயிண்ட் இருக்குது. என்ன, ஒரு கோட்டு துண்டை எக்ஸ் அச்சு என்ன விகிதத்துல பிரிக்கும், -y1/y2, ஒய் அச்சு என்ன விகிதத்துல பிரிக்கும், -x1/x2. இப்போ 3 புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் இருக்குதுன்னா ஒரு புள்ளி மற்ற 2 புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டை என்ன விகிதத்துல பிரிக்கும், 6:1 விகிதத்துல பிரிக்கும். இதெல்லாம் ஃபார்முலாஸ், நல்லா திருப்பி பார்த்துக்குங்க. ஏன்னா இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த எடுத்துக்காட்டுகள், பயிற்சி கணக்குகள் ரொம்ப எளிமையா நாம போட்டுடலாம். ஓகேவா? தட்ஸ் ஆல்.